அனைவருக்கும் வணக்கம். 8 ரூபாயில் ரிவ்யூ போட்ட பங்கு கிட்டத்தட்ட 50 ரூபாய்க்கு மேலே போனதை எல்லாரும் பார்த்துருப்பீங்க. நவம்பர் 2022 சுஸ்லானோட டேர்ன் அரவுண்ட் ஸ்டோரியை பற்றி ஃபஸ்ட்டு நம்ம பதிவு போட்டிருந்திருப்போம். நம்மளோட வாடிக்கையாளர்களுக்கும் அதை பற்றி சொல்லியிருந்திருப்போம். அதுக்கப்புறம் சில மாதங்களுக்கு முன்னாடி இந்த கம்பெனியோட குவார்ட்டர்லி ரிசல்ட்ஸ்லாம் வந்ததுக்கப்புறம் வேல்யூவேஷன் அதிகம், நான் என்ன காரணத்தினால அந்த பங்கை வாங்காமல் இருக்க போகிறேன் அப்படிங்கிறதையும் சொல்லியிருந்தேன். என்ன விலைக்கு கீழே வந்தால் ஒருவேளை நான் வாங்குறத பற்றி யோசிப்பேன் அப்படிங்கிறத பற்றி சொல்லியிருந்திருப்பேன். இந்த பதிவில் புதுசாக அந்த வீடியோ பார்க்குறவங்களுக்கும் ஏற்கனவே சுஸ்லான் பங்குகளை வச்சிருக்கிறவங்களுக்குமான இன்னொரு ரிவ்யூவை பற்றி கொடுக்கலான்ட்டு இருக்கேன். இந்த கம்பெனியை பற்றி நம்ம ஃபர்தர் ஸ்டடிக்கு போகிறதுக்கு முன்னாடி, பங்குச்சந்தை முதலீடுகள் அபாயத்துக்கு உட்பட்டது அப்படிங்கிறத நீங்கள் தெரிஞ்சுக்கிட்டு உங்களோட சுய முடிவுகளையும் உங்களோட ரிஸ்கையும் நீங்கள் எடுத்துக்கோங்க. நாங்கள் சொல்கிறோம் அப்படிங்கிறதுக்காகவோ மற்றவங்க சொல்கிறாங்க அப்படிங்கிறதுக்காக நீங்கள் எதையும் ஆராய்ச்சி செய்யாமல் பங்குகளில் முதலீடு பண்ண வேண்டாம் அப்படிங்கிறது என்னோட தாழ்மையான வேண்டுகோள். இப்போ சுஸ்லான் கம்பெனி டேர்ன் அரவுண்ட் ஆகிடும் அப்படிங்கிறத நம்ம சொல்லியிருந்திருப்போம். 1 வருஷத்துக்கு முன்னாடி ஆயிடுச்சு அப்படின்னு கேட்டிங்கன்னா கண்டிப்பாக ஆயிடுச்சு அப்படிங்கிறது அவங்களோட பேலன்ஸ் ஷீட்டும் ப்ராஃபிட் அண்ட் லாஸும் பிரதிபலிக்குது. இப்போ இந்த கம்பெனியோட ரிசல்ட்ஸ் ரொம்ப ரொம்ப எக்ஸலண்ட்டாக போஸ்ட் பண்ணியிருக்காங்க கடந்த நிதியாண்டில். அது என்னென்னலாம் பாசிட்டிவ் இந்த கம்பெனிக்கு இருக்குது, எதெல்லாம் நான் சொன்ன வார்னிங் அப்படிங்கிறத நீங்கள் பார்த்து முடிவு பண்ணிக்கோங்க. என்னோட கருத்துக்களை நான் சொல்ல ஆரம்பிக்கிறேன். இந்த கம்பெனியோட பாசிட்டிவ்ஸ் என்னென்ன அப்படிங்கிறத பார்ப்போம். இவங்க கடன்களை முழுசாக அடைச்சிருவோம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. சொன்னதை செஞ்சுருக்காங்களா அப்படின்னு கேட்டிங்கன்னா நிச்சயமாக செஞ்சுருக்காங்க. இப்போ இவங்களோட கடன் எவ்வளோ அப்படின்னா ஆல்மோஸ்ட் 150 கோடிக்கும் கீழே, அதாவது 25,000 கோடிக்கு மேலே எல்லாம் அவங்களோட கடன் இருந்து இந்த கம்பெனி மூழ்கிடும் கடன்னால அப்படின்னு எதிர்பார்க்கப்பட்டு டெட்டார்ஸ் கண்டினியூஸாக வந்து மேனேஜ்மெண்ட்டுக்கு சப்போர்ட் பண்ணதுனாலையும் இந்த கம்பெனி டர்ன் அரவுண்ட் ஆக முடிஞ்சது அப்படிங்கிறத சொல்லலாம். அதே மாதிரி அவங்களும் ஒரு சில சொத்துக்களையெல்லாம் விற்றும் அந்த கடனை திருப்பி செலுத்தியிருக்காங்க. ரீபேமெண்ட்டை பொறுத்தவரை இந்த கம்பெனி முடிஞ்சளவு போராடி கட்டிக்கிட்டு தான் இருக்காங்க. பாராட்டத்தக்க விஷயந்தான் அது. இப்போ கிட்டத்தட்ட ரொம்ப ரொம்ப கம்மி, 150 கோடிக்கு கீழே தான் இருக்குது அவங்களோட கடன்கள். அதே மாதிரி இவங்களோட சேல்ஸும் அப்ராக்சிமேட்டாக ஒரு 6,000-6,500 கோடி ரூபாய் வரையும் ஜம்ப் ஆயிருக்கு. புது புது ஆர்டர்கள் இந்த கம்பெனி நிறையா வாங்க ஆரம்பிக்கிறாங்க. எப்படியும் சுஸ்லானை பற்றி பார்த்தீங்கன்னா மாதத்தில் ஒரு 2-3 ஆர்டர் வாங்கிட்டாங்க அப்படிங்கிற நியூஸை கண்டினியூஸாக நீங்கள் பார்த்துக்கிட்டே இருக்கலாம். அவங்களோட ஆர்டர் புக்கும் கிட்டத்தட்ட இதுவரையும் இல்லாத அளவு அதிகமான ஆர்டர் புக் அவங்க வச்சுருக்காங்க. இதில் அவங்களோட ப்ராஃபிட் நிகர லாபம் பார்த்தீங்க அப்படின்னா 150-600 கோடிக்கு ஜம்ப் ஆயிருக்கு. நான் தப்பாக சொல்கிறதா நீங்கள் யாராவது நினைப்பீங்க. ஏன்னா போன வருஷத்தில் இவங்க இதர வருமானம், அதாவது ஒரு சொத்துக்களை விற்றதுனால கிட்டத்தட்ட ஒரு 2,000-க்கும் மேற்பட்ட கோடி வந்து ஒன் டைம் ப்ராஃபிட்டாக அவங்களோட ப்ராஃபிட் அண்ட் லாஸ் அக்கௌண்ட்டில் போன நிதியாண்டில் ரிஃப்ளெக்ட் ஆகிருக்கும். அதை கழிச்சிட்டு பார்த்தீங்கன்னா போன நிதியாண்டில் வெறும் 150 கோடி தான் அவங்களோட நிகர லாபம் வரும். அதன் அடிப்படையில் 150 கோடியில் இருந்து அப்ராக்சிமேட்டாக 600 கோடிக்கு ஜம்ப் ஆயிருக்கு அப்படிங்கிறத நான் சொல்கிறேன். இது கிட்டத்தட்ட கடந்த ஒரு 10 வருஷ காலத்துக்கு மேலே இல்லாத ஒரு லாபத்தை அவங்க போஸ்ட் பண்ணியிருக்காங்க. மறுபடியும் சொல்கிறேன், எக்ஸ்க்ளூடிங் ஒன் டைம் கெயின்ஸ். சரி, இது கம்பெனியில் இருக்கக்கூடிய நெகட்டிவ் எல்லாம் என்னங்க, எதனால் எச்சரிக்கை பதிவு அப்படின்னு போடுறீங்க அப்படின்னு கேட்டிங்கன்னா, நிறைய அந்த மாதிரி சின்ன ப்ரைஸ் கம்பெனி, குறிப்பாக அந்த 50 ரூபாய்க்கு கீழே இருக்கிற கம்பெனிஸ் எல்லாம் ரீட்டைல் இன்வெஸ்டர்ஸோட ஃபேவரட் கம்பெனிஸாக இருக்கும். அதான் கம்பெனி தொடர்ந்து ஏறிக்கிட்டே இருந்தது அப்படின்னா எல்லாரும் அதுக்குள்ளே தான் போவாங்க. மோரோவர் இந்த கம்பெனி இருக்கக்கூடிய தீம் அப்படி ரெனியூவபிள் எனர்ஜி, அதாவது மரபு சாரா எரிசக்தி அப்படிங்கிறது, இயற்கை முறையில் கிடைக்கக்கூடிய மின்சாரத்துக்கான தேவைப்பாடும் அரசாங்கத்தோட தலையீடும் இதில் நிறையவே இருக்குது, சப்போர்ட்டும் நிறையா இருக்குது. அதனால் மரபு சாரா எரிசக்தி துறையில் சுஸ்லான் காற்றாலை மின்சாரத்தில் ஒரு தவிர்க்க முடியாத கம்பெனி அப்படிங்கிறது நிச்சயமாக மறுக்க முடியாத விஷயம். ஆனால் அந்த கம்பெனி இப்போ இருக்கக்கூடிய சந்தை மதிப்பை தான் நான் முக்கியமாக பார்க்குறேன். கிட்டத்தட்ட ஒரு 64,000 கோடிக்கு மேலே இருக்குது. அதாவது 6,500 கோடி ரூபாய் இவங்களோட சேல்ஸு, ஆனால் இந்த கம்பெனியோட சந்தை மதிப்பு மார்க்கெட் ப்ரைஸை பேஸ் பண்ணி இந்த சந்தை மதிப்பை தீர்மானிக்கிறாங்க. கிட்டத்தட்ட 64,000 கோடிக்கு மேலே இருக்குது அப்படிங்கிறது முக்கியமாக நான் கவனிக்கக்கூடிய ஒரு ரெட் அலர்ட் அப்படின்னு சொல்லலாம். இந்த ப்ரைஸுக்கு இது ஒர்த் இல்லை அப்படிங்கிறது என்னோட ஒரு வியூ அப்படிங்கிறத புரிஞ்சுக்கோங்க. ரெண்டாவது ஃபேக்ட் பார்த்தீங்கன்னா இதோட ப்ரைஸ் ஏர்னிங்ஸ் ரேஷியோ, பிஇ ரேஷியோ அப்படின்னு சொல்லுவாங்க, கிட்டத்தட்ட ஒரு 90க்கு மேலே இருக்குது, 90 கிட்ட இருக்குது. இதுவும் ஒரு ஹை வேல்யூவேஷன் தான். மூணாவது முக்கியமான விஷயம் நான் பார்க்குறது என்னென்னா, சமீபத்தில் இந்த கம்பெனியோட ஒரு இண்டிபெண்டன்ட் டைரக்டர் ரிசைன் பண்ணியிருக்காரு, சிங்கப்பூர் பேஸ்டு டைரக்டர். அவர் என்ன காரணத்தை சுட்டி காட்டியிருக்காரு அப்படிங்கிறது தான் கவனிக்கத்தக்க விஷயம். அவர் என்ன சொல்கிறாரு அப்படின்னா, கம்பெனியில் வெளிப்படைத்தன்மை இல்லை மேனேஜ்மெண்ட்டுக்கிட்ட அப்படின்னு சொல்கிறாரு. இது ஒரு வார்னிங்காக தான் நான் பார்க்குறேன். ஏன்னா ஒரு டைரக்டர் விலகும் போது என்ன மாதிரியான கமெண்ட்டை ப்ளேஸ் பண்ணுறாரு, அவர் பர்சனல் ரீசன்ஸ்னால விலகலாம், இல்லை ரொம்ப பிஸியாக இருக்கேன், ஹெல்த் கண்டிஷனை காரணம் காட்டி விலகலாம். ஆனால் கம்பெனியோட மேனேஜ்மெண்ட்டில் அவர் திருப்தி இல்லை அப்படின்னு சொல்லி விலகிறது ஒரு கவனிக்கத்தக்க வேண்டிய விஷயம்.
ஸோ இந்த கம்பெனி அப்படி என்ன பண்ணாங்க அப்படிங்கிறது இன்னும் லைம் லைட்டுக்கு வரலை. இதை ஒரு முக்கியமான ரெட் அலர்ட்டாக நான் பார்க்குறேன். ஸோ இப்போ நான் என்ன பண்ணுவேன் அப்படின்னு கேட்டிங்கன்னா, நான் பண்ணி முடிச்சிட்டேன். போன பதிவு உங்களுக்கு போடும்போதே நான் என்கிட்ட இருக்கக்கூடிய சுஸ்லான் ஷேர்ஸ் எல்லாம் வேல்யூவேஷன் அடிப்படையில் விற்றுட்டேன். இப்போ இந்த மேனேஜ்மெண்ட் நியூஸும் வந்ததுனால நான் அந்த பங்குகளை மறுபடியும் ரஷ் பண்ணி போயெல்லாம் வாங்க மாட்டேன். ஒருவேளை மேனேஜ்மெண்ட்டிருந்து கிளாரிட்டி வந்தாலும் இந்த வேலையில் நான் வாங்க மாட்டேன் அப்படிங்கிறத நான் உங்கள்கிட்ட தெளிவாக சொல்லியிருக்கேன். என்னோட கருத்து, இப்போ நீங்கள் என்கிட்ட அட்வைஸ் கேட்டிங்கன்னா என்ன பண்ணலான்னு கேட்டிங்கன்னா வேணாம் அப்படின்னு நான் சொல்லுவேன். ஏற்கனவே வாங்கியிருக்கிறவங்க ரொம்ப ரொம்ப சின்ன குவான்டிட்டிஸ் வாங்கியிருந்தீங்க அப்படின்னா, ஐயாயிருந்தால் அதில் முதலீடு பண்ணியிருக்கேன் அப்படின்னா அது உங்கள் விருப்பத்துக்கு நான் விட்டுறேன். நான் ஒருவேளை அதை பண்ணியிருந்தேன்னா அந்த 5000 ரூபாய் வித்துட்டு ப்ராஃபிட் புக் பண்ணிடுவேன். ஒருவேளை குறைஞ்சு பாதி விலைக்கு வந்தால் வேணால் வாங்குவேன் அப்படிங்கிறது என்னோடய ஒப்பீனியன். என்னோடய வியூவை மறுபடியும் நான் மாற்றிக்குவேன். எப்போ மாற்றுக்குவேன் அப்படின்னா, இந்த கம்பெனிக்கு மிகப்பெரிய ஆர்டர்கள்லாம் வருது. ஒருவேளை இன்னொரு 10,000 கோடி 20,000 கோடி ஆர்டர்ஸ் வந்து ஒரே வருஷத்தில் அவங்க எடுக்கிறாங்க, ப்ரைஸும் அப்போ ஒரு 40 ரூபா 35 ரூபாய்க்கு கீழே இருக்குது அப்படின்னா என்னோடய முடிவுகளை அந்த சமயத்தில் மாற்றிக்கலாம். மறுபடியும் இன்னொரு விஷயம் நான் எப்பப்பெல்லாம் கவனிப்பேன்னா, குவார்டர்லி ஒன்ஸ் தவறாமல் இவங்களோட நிதி அறிக்கையை நான் படிச்சுக்கிட்டு இருப்பேன். ஒருவேளை அவங்க முன்ன மாதிரி மறுபடியும் லாபப்பாதை காமிச்சிட்டு மறுபடியும் கொஞ்சம் கொஞ்சமாக மார்ஜின்ஸ் தேஞ்சிக்கிட்டு வருதா, அதை சமாளிக்க முடியுதா, புதுசாக வரக்கூடிய ஆர்டர்ஸை எக்ஸிக்யூட் பண்ணுற அளவுக்கு அவங்களுக்கு ப்ராஃபிட் வருதா, கடன் வாங்காமல் அந்த பிஸ்னஸ் அவங்க மறுபடியும் மேனேஜ் பண்ணுறாங்களா அப்படிங்கிறத பொறுத்திருந்து தான் பார்க்கணும். ஸோ அதனால் இந்த மாதிரி கம்பெனிகள்லாம் நீங்கள் முதலீடு பண்ணும்போது சரியான விலையில் வாங்குறீங்களா அப்படிங்கிறது ரொம்ப ரொம்ப முக்கியமான விஷயம். மேலும் இந்த மாதிரி கம்பெனிகள் ஆப்ரேட்டர்ஸ்க்கும் ரொம்ப ரொம்ப பிடிச்ச கம்பெனிஸாக இருக்கும். ஏன்னா சிறு முதலீட்டாளர்கள் எந்தெந்த கம்பெனிகள்லாம் அதிகமாக ஹைப்பில் வாங்குறாங்களோ அதுதான் ஆப்ரேட்டர்ஸோட ஃபேவரேட்டான ஸ்டாக் அப்படிங்கிறத நீங்கள் தெரிஞ்சுக்கோங்க. உங்கள் எல்லாத்தையும் அதிகமான ப்ரைஸில் வாங்க வைப்பாங்க. அதுக்கப்புறம் கீழே போகும்போது அது எங்கே போகுது அப்படிங்கிறது தெரியாது. 2 ரூபா 3 ரூபா இறங்க நீங்களும் ஆவரேஜ் பண்ணிக்கிட்டே இருப்பீங்க. அந்த மாதிரி தவறுகளை இந்த கம்பெனியில் செய்யாதீங்க. கம்பெனி தவிர்க்க முடியாத கம்பெனிங்கிறதெல்லாம் மறுபடியும் எந்த ஒரு மாற்றமும் கிடையாது. நல்லா மாறிக்கிட்டு இருக்க ஒரு கம்பெனி தான். இருந்தாலும் இந்த ப்ரைஸில் வாங்க வேண்டாம் அப்படிங்கிறது என்னோட ஒரு கருத்து அப்படிங்கிறத நீங்கள் புரிஞ்சுக்கணும். ஸோ இந்த வீடியோவை முதல்ல பார்க்குறவங்க மறக்காமல் உங்களோட பாசிட்டிவான கமெண்ட்டை போடுங்க. சுஸ்லானில் யாரெல்லாம் அதிகமான பணம் பண்ணீங்களோ அவங்களும் மறக்காமல் உங்களோட பாசிட்டிவான கமெண்ட்டை போடுங்க. மேலும் உங்களுக்கு நான் கொடுக்குற ஸ்பெஷல் அட்வைஸ், ஒன்று உங்களோட முதலை ஒரு இன்ட்ரெஸ்டோட போட்டு வெளியே எடுத்துருங்க, லாபத்தை விட்டுடலாம். இன்னொன்று, நீங்கள் உங்கள் லாபத்தை வெளியே எடுத்துட்டு முதலை மட்டும் வச்சுக்கலாம். எது உங்கள் விருப்பமோ அதை நீங்கள் பண்ணுங்கள். மேலும் தொடர்ந்து நம்ம வீடியோவுக்கு பொறுமையோடு வெயிட் பண்ணிக்கிட்டு இருக்கிற அனைவருக்கும் என்னோடய நன்றியை தெரிவிச்சுக்கிறேன். மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் புதுசாக பார்க்குறவங்க. உங்களுக்கு பங்குச்சந்தை சம்மந்தமாகவோ இல்லை இன்சூரன்ஸ் சம்மந்தமாகவோ ஏதாவது ஹெல்ப் வேணும்னா எனக்கு வாட்ஸ்அப் பண்ணுங்கள். எங்கள் டீம் உங்களுக்கு ஹெல்ப் பண்ணுறதுக்கு தயாராக இருக்காங்க. என் பேர் ஆனந்த். நன்றி. வணக்கம்.